ஒன்றாவது குவஸ்டியன், ஒரு நானோமீட்டர் என்பது டேஸ், ஒரு நானோமீட்டர் என்பது டேஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, 10^-9 மீட்டர், 10^-9 மீட்டர். ரெண்டாவது குவஸ்டியன், பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஸிலிருந்து பெறப்படுகிறது. பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஸிலிருந்து பெறப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, நுண்ணுயிரிகள். மூணாவது குவஸ்டின், அயோடோஃபார்ம் டேஸாக பயன்படுத்தப்படுகிறது. அயோடோஃபார்ம் டேஸாக பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா சி, புரைத்தடுப்பான். அயோடோஃபார்ம் புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது. நாலாவது குவஸ்டின், ஒரு மின் வேதிக்கலத்தில் எதிர் மின்வாயில் டேஸ் நிகழும். ஒரு மின் வேதிக்கலத்தில் எதிர் மின்வாயில் டேஸ் நிகழும். ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, ஒடுக்கம் நிகழும். நாலாவது குவஸ்டினுக்கு ஆன்சர் பி, ஒடுக்கம். ஐந்தாவது குவஸ்டியன், இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஸ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஸ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, கார்பன். ஆறாவது குவஸ்டியன், பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை. பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, உருளைக்கிழங்கு. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, உருளைக்கிழங்கு. ஏழாவது குவஸ்டியன், டேஸ் வகை உணவுகள் குறைபாட்டு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. டேஸ் வகை உணவுகள் குறைபாட்டு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. ஆன்சர் பார்த்திங்கன்னா சி, வைட்டமின்கள். ஏழாவது குவஸ்டினுக்கு ஆன்சர் சி, வைட்டமின்கள். எட்டாவது குவஸ்டியன், கதிரியக்கவியலுடன் தொடர்புள்ளது எது. கதிரியக்கவியலுடன் தொடர்புள்ளது எது. ஆன்சர் பார்த்திங்கன்னா சி, ஐசோடோப்புகள். எட்டாவது குவஸ்டினுக்கு ஆன்சர் சி, ஐசோடோப்புகள். கதிரியக்கவியலுடன் தொடர்புள்ளது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சி, ஐசோடோப்புகள். ஒன்பதாவது குவஸ்டின், ஒரு கரிம சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஒரு கரிம சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, நிறத்தாங்கி. ஒன்பதாவது குவஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, நிறத்தாங்கி. பத்தாவது குவஸ்டியன், குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஸாக பயன்படுத்தப்படுகின்றன. குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஸாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, பூச்சிக்கொல்லிகள். பத்தாவது குவஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, பூச்சிக்கொல்லிகள். பதினொன்றாவது குவஸ்டின், ட்ரக்யூ என்பதன் பொருள் டேஸ். பதினொன்றாவது குவஸ்டியன், ட்ரக்யூ என்பதன் பொருள் டேஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா சி, காய்ந்த மூலிகை. ட்ரக்யூ என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா சி, காய்ந்த மூலிகை. பன்னிரெண்டாவது குவஸ்டியன், பொது மயக்க மருந்தை கண்டுபிடித்தவர் யார். பொது மயக்க மருந்தை கண்டுபிடித்தவர் யார். ஆன்சர் பார்த்திங்கன்னா சி, வில்லியம் மோர்டான். பொது மயக்க மருந்தை கண்டுபிடித்தவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா சி, வில்லியம் மோர்டான். பதிமூணாவது குவஸ்டியன், வலி நிவாரணியாகவும் காய்ச்சல் நிவாரணியாகவும் பயன்படுவது எது. வலி நிவாரணியாகவும் காய்ச்சல் நிவாரணியாகவும் பயன்படுவது எது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, ஆஸ்பிரின். பதிமூணாவது குவஸ்டின்க்கு ஆன்சர் ஏ, ஆஸ்பிரின். பதினாலாவது குவஸ்டின், நோய்களை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளால் ஏற்படும் தொற்றை நீக்குவதற்கு பயன்படுவது எது. நோய்களை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளால் ஏற்படும் தொற்றை நீக்குவதற்கு பயன்படுவது எது. ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, புரைத்தடுப்பான்கள். பதினாலாவது குவஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, புரைத்தடுப்பான்கள். அடுத்த குவஸ்டியன்,
பதினைந்தாவது கொஸ்டியன், வெளி காயங்களை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுவது எது? வெளி காயங்களை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஹைட்ரஜன் பெராக்சைடு. வெளி காயங்களை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஹைட்ரஜன் பெராக்சைடு. பதினாறாவது குவஸ்டின், குயினின் எனும் மலேரியா நிவாரணி எந்த மரப்பட்டையிலிருந்து பெறப்படுகிறது? குயினின் என்னும் மலேரியா நிவாரணி எந்த மரப்பட்டையிலிருந்து பெறப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, சின்கோனா. சின்கோனாங்கிற மரப்பட்டையிலிருந்து தான் மலேரியா நிவாரணி பெறப்படுகிறது. பதினேழாவது கொஸ்டியன், 1961 கண்டுபிடிக்கப்பட்ட மலேரியா நிவாரணி மருந்து எது? 1961 கண்டுபிடிக்கப்பட்ட மலேரியா நிவாரணி மருந்து எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, பைரிமீத்தமீன். பதினேழாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, பைரிமீத்தமீன். பதினெட்டாவது கொஸ்டின், அதிசய மருந்து என்று அழைக்கப்படும் மருந்து எது? அதிசய மருந்து என்று அழைக்கப்படும் மருந்து எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, பென்சிலின். அதுதான் அதிசய மருந்து என்று அழைக்கப்படும் மருந்து. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, பென்சிலின். அடுத்த கொஸ்டியன், பத்தொன்பதாவது கொஸ்டியன், உப்பு பாலம் என்று அழைக்கப்படுவது எது? உப்பு பாலம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, கால்வானிக் மின்கலம். உப்பு பாலம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, கால்வானிக் மின்கலம். அதுதான் உப்பு பாலம்னு அழைக்கப்படுது. இருபதாவது கொஸ்டியன், வாகன ஓட்டிகள் குடிபோதையில் உள்ளனரா என்பதை எதன் மூலம் கண்டறியலாம்? வாகன ஓட்டிகள் குடிபோதையில் உள்ளனரா என்பதை எதன் மூலம் கண்டறியலாம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, எத்தனாலின் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. வாகன ஓட்டிகள் குடிபோதையில் உள்ளனரா என்பதை எதன் மூலம் கண்டறியலாம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, எத்தனாலின் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. 21வது கொஸ்டின், மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் ரேடான் வாயுவை வெளியிடுவது டேஸ். மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் ரேடான் வாயுவை வெளியிடுவது டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, யுரேனியம். மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் ரேடான் வாயுவை வெளியிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சி, யுரேனியம். 22வது கொஸ்டின், நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோடோப்பு டேஸ். நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோடோப்பு டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, யுரேனியம். நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் இரண்டாவது முக்கிய ஐசோடோப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, யுரேனியம். 23வது கொஸ்டின், இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஹென்றி பெக்கோரல். இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, ஹென்றி பெக்கோரல். 24வது கொஸ்டின், நியூட்ரான்களால் தூண்டப்பட்ட உட்கரு வினைகளை கண்டறிந்தவர் யார்? நியூட்ரான்களால் தூண்டப்பட்ட உட்கரு வினைகளை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஹென்ரிகோ ஃபெர்மி. 24வது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஹென்ரிகோ ஃபெர்மி. நியூட்ரான்களால் தூண்டப்பட்ட உட்கரு வினைகளை கண்டறிந்தவர் ஹென்ரிகோ ஃபெர்மி. 25வது கொஸ்டின், மூளைக்கட்டி, தைராய்டு சுரப்பியின் சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் காண உதவும் ஐசோடோப்பு எது? மூளைக்கட்டி, தைராய்டு சுரப்பியின் சீர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் காண உதவும் ஐசோடோப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சி, ஆன்சர் சி, அயோடின் 131. 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, அயோடின் 131. 26வது கொஸ்டின், இரத்த உறைவு மற்றும் இரத்த சுழற்சி சீர்குலைவுகள்
இதயத்தின் செயல்பாடு ஆகியவற்றை கண்டறிய உதவும் ஐசோடோப்பு, இரத்த உறைவு மற்றும் இரத்த சுழற்சி சீர்குலைவுகள் இதயத்தின் செயல்பாடு ஆகியவற்றை கண்டறிய உதவும் ஐசோடோப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, சோடியம் 24. 26வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோடியம் 24. 27வது க்வெஸ்சன், இரத்த சோகை மற்றும் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய உதவும் ஐசோடோப்பு, இரத்த சோகை மற்றும் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய உதவும் ஐசோடோப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, இரும்பு 59. 27வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரும்பு 59. 28வது க்வெஸ்சன், புற்றுநோயை கண்டறிய உதவும் ஐசோடோப்பு எது? புற்றுநோயை கண்டறிய உதவும் ஐசோடோப்பு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, கோபால்ட் 60. கோபால்ட் 60 அப்படின்னு சொல்ல. அடுத்த க்வெஸ்சன், 29வது க்வெஸ்சன், மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய உதவும் அறிய பயன்படும் பரிசோதனை டேஸ், அதாவது மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய பயன்படும் பரிசோதனை டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஹைட்ரஜன் 3. அதாவது மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய பயன்படும் பரிசோதனை, ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஹைட்ரஜன் 3. 30வது க்வெஸ்சன், ஹைபர்தைராய்டிசம் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்தும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? ஹைபர்தைராய்டிசம் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்தும் கதிரியக்க ஐசோடோப்பு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அயோடின் 131. அயோடின் 131 அப்படின்னு சொல்லலாம். 31வது க்வெஸ்சன், இரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்தும் கதிரியக்க ஐசோடோப்பு டேஸ், இரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்தும் கதிரியக்க ஐசோடோப்பு டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, பாஸ்பரஸ் 30. 32வது க்வெஸ்சன், நிறம் தாங்கி மற்றும் நிறப்பெருக்கி கொள்கையை விளக்கிய அறிவியல் அறிஞர் யார்? நிறம் தாங்கி மற்றும் நிறம் பெருக்கி கொள்கையை விளக்கிய அறிவியல் அறிஞர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, ஓட்டோவிச். நிறம் தாங்கி மற்றும் நிறம் பெருக்கிக் கொள்கையை விளக்கிய அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, ஓட்டோவிச். அடுத்த க்வெஸ்சன், 33வது க்வெஸ்சன், மஞ்சள் எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? மஞ்சள் எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, கர்குமா லங்கா. 33வது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, கர்குமா லங்கா. மஞ்சள் எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டி, கர்குமா லங்கா. 34வது க்வெஸ்சன், மறைமுக சாயத்துக்கு எடுத்துக்காட்டு டேஸ், மறைமுக சாயத்துக்கு எடுத்துக்காட்டு டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, அலிசிரின். மறைமுக சாயத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா சி, அலிசிரின். அலிசிரின் தான் வந்து மறைமுக சாயத்துக்கு எடுத்துக்காட்டு. 35வது க்வெஸ்சன், 35வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நேரடி சாயங்களுக்கு எடுத்துக்காட்டு, நேரடி சாயங்களுக்கு எடுத்துக்காட்டு டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, காங்கோ சிவப்பு. நேரடி சாயங்களுக்கு எடுத்துக்காட்டு
ஆன்சர் சி காங்கோ சிவப்பு. 36வது கொஸ்டின், தொட்டி சாயங்களுக்கு எடுத்துக்காட்டு டேஸ். தொட்டி சாயங்களுக்கு எடுத்துக்காட்டு டேஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இண்டிகோ. தொட்டி சாயங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ இண்டிகோ. 37வது கொஸ்டின், டேஸ் வாழையை ஒளிரும் வண்ணம் சாயத்துடன் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது கைரேகைகள் வெளிப்படுகின்றன. டேஸ் வாழையை ஒளிரும் வண்ண சாயத்துடன் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது கைரேகைகள் வெளிப்படுகின்றன ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சைனோ அக்ரிலேட் எஸ்டர். சைனோ அக்ரிலேட் எஸ்டர். 37வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி டேஸ் வாழையை ஒளிரும் வண்ணம் சாயத்துடன் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது கைரேகைகள் வெளிப்படுகின்றன ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சைனோ அக்ரிலேட் எஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.